மிக தாருமாறாய் சுழற்றினும் தன்மானத்தில் குச்சேலரவர் ஒரு எழுமுனை அளவும் சறுக்கவில்லை. அவர் திருமனை சென்று இறக்கவில்லை. குடும்ப விளக்காம் சுஷீலையவள் தங்கள் குழந்தைகள் சிறப்பாய் வளர்வதற்கு கொடிய வறுமை துடைப்பதற்கு குச்சேலரை நாளும் வேண்டி நின்றாள். சென்று கண்ணனை காண தூண்டி அந்த தாமோதரனின் நகர் அடைந்தார். உச்சிலன் வருகின்றான், தோழன் வருகின்றான், தோழன் வருகின்றான், குச்சிலன் வருகின்றான், குச்சிலன் வருகின்றான், தோழன் வருகின்றான், குச்சிலன் தூயனிவன் பால்யகால தோழனிவன் என்னை பார்க்க இங்கு வந்துள்ளான். பாதம் இரண்டும் நோகும்படி பல காதம் காட்டு வழி நடந்து நெடும் காலம் கழிந்து வந்ததற்கு காரணம் எதுவோ இருக்கிறது. ஆவி கலந்தவனே என் ஆப்த சிநேகிதனே, ஆவி கலந்தவனே என் ஆப்த சிநேகிதனே, யாவரும் நலம்தானா உன் இல்லால் சுகம்தானா, உனக்கு தெரியாதா நான் உரைக்க வேண்டுவதோ, நடக்கும் யாவற்றுக்கும் நல்ல சாட்சி நீ அல்லவோ. பாக்கியம் இன்று பெற்றேன், பார்க்கும் வாய்ப்பு பெற்றேன், நான் உனக்கு தொண்டு செய்யும் பேறு பெற்றேன். பெரிய வார்த்தைகள் ஏன் போர் சிறியமானுடன் நான், பெரிய வார்த்தைகள் ஏன் போர் சிறியமானுடன் நான், கரிய மாணிக்கமே உனை கண் கொண்டு கண்ட அந்த நாளின் நினைவலைகள் அடி மனதிலிருந்து எழுகிறது. ஓர் மழை நாள் காட்சி விரிகிறது. அன்றைய தினம் நாம் மனத்திற்கு நம் ஆசான் சொன்னதால் சென்றிருந்தோம். அங்கு பிறகு பொறுக்கி கொண்டிருந்தோம். அந்த வேளையில் மழை மழையில் நாம் ஆடை முழுக்க நனைந்து நின்றோம். ஓராலமரம் கீழ் ஒருங்க
காற்றால் நான் நடுங்க உன்னாடையால் என்னை போர்த்து விட்டாய். அன்று அன்பால் என்னை நீர்த்து விட்டாய். நிகழ்வு அதனை நினைக்கையிலே நெஞ்சம் மறப்பதில்லை அந்த நினைவை ஒரு நாளும். கண்ணில் நின்றிருக்கும் அந்த காட்சி என்னாலும். சரி, வருடங்கள் பல சென்று வந்திருக்கிறாய், எனக்கு வழங்கிட என்ன வைத்திருக்கிறாய்? அருமை நண்பனின் அவள் அறிந்து அவள் கொண்டு வந்தாய். இது அவள் அல்ல, அவள் அல்ல, அமுதம் நீ தந்தாய். அவள் அல்ல, அவள் அல்ல, அமுதம் நீ தந்தாய். காலம் கடந்தவன் வாழட்டும்,